மத்திய அரசு தொடர்ச்சியாக அதனுடைய சட்டங்கள், பொருளாதார கொள்கைகள் மக்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நியாயத்திற்காக போராடக்கூடிய பல்வேறு அமைப்புகளை ஜனநாயக உரிமைகளை பறிக்கக்கூடிய முறையில் 1967 ஒழுங்குமுறை நம்முடைய சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. 67 கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் என்னுடைய மூலச்சட்டம் என்பது பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரன் காலத்தில் இருக்கக்கூடிய சட்டத்தினுடைய பகுதி தான் வரும். நம்ம நாட்டினுடைய பெரும்பாலான சட்டங்களே வெள்ளையர்கள் ஆண்ட பொழுது இருந்த சட்டத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் அமைந்திருக்கும். இப்போ அதன்படி 67 இந்த சட்டம் உருவாக்கப்பட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றப்பட்டு ஊப்பா என்கிற அளவுக்கு வந்திருக்கிறது. அதோட என்ஐஏயும் சேர்கிறது. எந்த ஒரு நபரையும் விசாரணை இல்லாமல் கைது செய்ய முடியும். எந்த ஒரு அமைப்பையுமே அது தீவிரவாத அமைப்பு என்று அறிவிக்க முடியும். யாராவது ஒருவருடைய வீட்டிலே ஏதாவது ஒரு தீவிரவாதியினுடைய பத்திரிகை கிடைக்கும் என்று சொன்னால் அவர்களையும் கைது செய்ய முடியும். இது உள்ளூர் போலீஸ் கைது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. சென்ட்ரல் போலீஸே வந்து அதை கைது செய்ய முடியும். சென்ட்ரல் போலீஸே அவர்களை சிறையில் அடைக்க முடியும். அப்படி ஜனநாயக முறையில் போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்த தலைவர்களை 15 இதுவரை சிறையில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஸ்டாலின் சாமியை பொறுத்தவரை அவர் எந்த தீவிரவாத இயக்கத்துடன் இணைந்தவர் அல்ல. அவர் தமிழ்நாட்டுக்காரர், திருச்சிக்காரர், ஒரு பாதிரி. குறிப்பாக மலைவாழ் மக்களுக்காக பணியாற்றுவதற்காக இங்கிருந்து மலைவாழ் மக்கள் மத்தியில் செல்றார். இன்று மலைவாழ் மக்களுடைய வாழ்க்கை என்பது இந்தியாவில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. கேள்விக்குறி என்று சொன்னால் 2 சட்டங்கள் வந்தது. ஒன்று ஃபாரஸ்ட் ஆக்ட். அந்த ஃபாரஸ்ட் ஆக்டில் கடுமையான முயற்சியில் அது ஒரு சில பாதுகாப்புகள் மலைவாழ் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு மைன்ஸ் ஆக்ட் என்று இன்னொரு ஆக்ட் வந்தது. காடுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய சுரங்கங்களில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை எடுப்பதற்கான ஒரு சட்டம். இந்த சட்டம் அமுல்படுத்தப்படும் என்று சொன்னால் மலைவாழ் மக்கள் அத்தனை பேருமே அப்புறப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த சட்டங்களை விளக்கி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய முறையில் தான் ஸ்டாலின் சாமி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த சட்டம் மிக மிக ஆபத்தான சட்டம். ஏன்னா உலகத்திலேயே இன்றும் கனிவளங்களை அதிகமாக தோண்டி எடுக்காத ஒரு நாடுகளில் இந்தியா ஒன்று. இந்த சட்டத்தை நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அதை எதிர்த்து விவாதித்திருக்கிறேன். இந்த சட்டத்தினுடைய வடிவங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த கமிட்டியிலும் பணிபுரிந்திருக்கிறேன். இந்த சட்டம் வரும் என்று சொன்னால் அமெரிக்காவில் ரெட் இண்டியன்ஸ் எப்படி வெள்ளக்காரர்கள் அழித்து கொன்றார்களோ அதே போல் இந்தியாவிலும் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு எந்த அமைப்பும் கிடையாது. சில இடங்களில் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் வைத்திருக்கிறார்கள். சில இடங்களில் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அமைப்பு இருக்கிறது. சில இடங்களிலே ஆர்எஸ்எஸ் அமைப்பும் இருக்கிறது. அவர்களுக்கு வனவாசிகள் என்று பெயர் சூட்டி கொண்டு அவர்களை ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சட்டம் வருகிற பொழுது அந்த கமிட்டியில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை ஆண்டுக்காரர்கள் இந்த சட்டத்துக்கு ஆதரவாகவே தான் ஓட்டு போட்டார்கள். ஆகவே இந்த சட்டங்கள் உள்பட வருகிற பொழுது பெருமுதலாளித்துவத்தை வலுப்படுத்துவதற்காக, முதலாளித்துவத்தை கட்டுவதற்காக சட்டங்கள் வருகிற பொழுது இந்த ஊப்பா போன்றிருக்கக்கூடிய சட்டங்கள் கடுமையான பாதிப்பை, அதை தலைமை தாங்கக்கூடியவர்களை, முன்னணி வீரர்களை அது பாதிக்கிறது. ஆகவே தீண்டாமை எதிர்ப்பு இயக்கம் இந்த சட்டங்களை முழுமையாக வாபஸ் பெற வேண்டும் என்றும், கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பீமா குரானில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களையும் இதர நபர்களையும்
நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் என்பதற்கான இயக்கத்தை நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அது ஒரு நியாயமான இயக்கம். ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டுமல்ல, ஜனநாயக இயக்கம் அனைத்துமே இதில் ஈடுபட வேண்டும். ஜனநாயக இயக்கம் முழுமையாக இதில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இப்படிப்பட்ட சட்டங்கள் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அரசு கேள்வி கேட்க முடியாமல் எவனையும் 30 நாள் ஜெயிலில் வைக்கலாம், 90 நாள் போலீஸ் காவலில் வைக்கலாம், 180 நாள் மட்டும் ஜாமீன் கொடுக்காமல் இருக்கலாம். இது ஒரு கொடூரமான சட்டம். இந்திரா காந்தி கொண்டு வந்த அவசர கால சட்டத்தை விட பல மடங்கு கொடுமையான சட்டத்தை மோடி அரசாங்கம், பாரதிய ஜனதா அரசாங்கம் இன்று கொண்டு வந்திருக்கிறது. இதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு அனைத்து பகுதி மக்களுடையது. இந்த போராட்டம் வெல்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். தமிழ்நாடு தீண்டாமை எதிர்ப்பு முன்னணி செப்டம்பர் 15 இந்த சட்டத்தை வாபஸ் வாங்க கோரியும், கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோரியும் நடத்தக்கூடிய இந்த ஒரு நியாயமான ஒரு நேர்மையான போராட்டத்திற்கு அனைத்து பிரிவு மக்களும் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.